மத்தேயு 6 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். மத்தேயு 6 அதிகாரம் 31 32 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நமக்குள்ளே ஒரு கவலை வரும் பொழுது, நான் ஏற்கனவே தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன், கவலை வரும் பொழுது பலன் குறைந்து விடுகிறது. ஸோ எப்போ கவலை வரும் அப்படின்னா, ஆசீர்வாதம் குறையும் பொழுது. நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது கவலையே இருக்காது. நல்ல பேங்க்ல நிறைய பணம் இருக்கும்போது கவலையே இருக்காது. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது கவலையே இருக்காது. எல்லாமே நிறைவாக இருக்கும் பொழுது, சூழ்நிலை ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது எந்த கவலையோ, எந்த பலவீனமோ, எந்த பயமோ இருப்பதில்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது, எண்ணத்தை சாப்பிட்றது தெரியலையே, எண்ணத்தை உடுத்துவது தெரியலையே, எண்ணத்தை குடிப்பதென்று தெரியலையே என்று ஆகாரம், உடை இவற்றுக்கு அடுத்த ஒரு கவலைகள், உலக கவலை, உலக காரியங்களை குறித்த கவலை நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் வந்து விடுகிறது இல்லையா? அந்த சூழ்நிலையில் எப்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் பாருங்க. வேதத்திலே 33 வசனத்தை வாசிப்போம். 33 வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று நமக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்போ அவருடைய ராஜ்யம் என்ன? அவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அப்படின்னா, ரோமர் 14:17 ரோமர் 14:17 வாசிக்க கேட்போமா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது இந்த கவலைகள் எல்லாம் மாறி போய்விடும். இவைகள் எல்லாம், எல்லா குறைவுகளும் உங்களுக்கு நிறைவாகும் என்று சொல்லுகிறாரே. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பிரியமானவர்களே, ஆவியில நிரம்பி ஜோமனுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவார், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமேன். ஒவ்வொருவர் வாழ்க்கையில குறைவுகள் வரும் பொழுது என்ன செய்வது, ஏது செய்வதுன்னு ஓடாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அந்த ராஜ்யம்தான் பரிசுத்த ஆவியானவரால் வரும் சந்தோஷம். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆரோக்கியம் குறைவுபடும் பொழுது நீங்க ஆவியில நிரம்பி ஜோமனுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷத்துல நிரம்பி இருங்க. நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது அதுதான் நம்முடைய பலன் இல்லையா? நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் பலமுறை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று நெகேமியாவில் பார்க்கிறோம். அப்ப எப்பொழுது பலன் வரும் என்றால், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால நம்மை நிரப்பப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லா குறைவுகள் நிறைவாகும். குறைவுகள் நிறைவாகும் பொழுது நமக்குள்ளே ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.